ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் ஜோதிட பொக்கிசம், அதாவது ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசை வரக்கூடிய நட்சத்திரம். சித்திரை மாதம் அசோடி நட்சத்திரத்திலே வரும், வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே வரும், ஆனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே வரும், ஆடி மாதம் பூச நட்சத்திரத்திலே வரும், ஆவணி மாதம் மகம் நட்சத்திரத்திலே வரும், புரட்டாசி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே வரும், ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே வரும், கார்த்திகை மாதம் அனுச நட்சத்திரத்திலே வரும், மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்திலே வரும், தை மாதம் உத்திராட நட்சத்திரத்திலே வரும், மாசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்திலே வரும், பங்குனி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே வரும். இப்போது இந்த அமாவாசையில் வந்து ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா, அதாவது வந்து மொத்த நாளிகை வந்து அஞ்சாக பிரிக்கணும். அதை எந்தெந்த நட்சத்திரம் வந்து ஒரு சிலது சேர்த்து வரும், ஒரு சிலது கம்மியாக வரும். அப்போ வந்து அஞ்சு பாகமாக பிரித்து கடைசியில் இருக்கக்கூடிய பாகத்தில் குழந்தை பிறந்தால் தான் நல்லது. இல்லை என்றால் அதற்கு தக்க சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ சித்திரை மாதம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த மாதிரி வந்து அந்த அமாவாசையினுடைய நாளிகை வந்து அஞ்சாக பிரித்து அந்த அஞ்சாவது பாகத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தால் எந்த பரிகாரம் வேண்டியதில்லை. அதுக்கு மாதிரி வந்து அதுக்கு வந்து நாலு இதில் பிறந்தாலும் அதுக்கு உண்டான பரிகாரத்தை கட்டாயமாக செய்ய வேண்டும், செய்தால் பாதிப்பு வராது. இது ஜோதிட அமைப்பு. ஒவ்வொரு மாதத்தில் பௌர்ணமி வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை மாதம் சித்திரையில் வரும், வைகாசி மாதம் விசாகத்தில் வரும், ஆனி மாதம் கேட்டையில் வரும், ஆடி மாதம் உத்திராடத்தில் வரும், ஆவணி மாதம் அவிட்டத்தில் வரும், புரட்டாசி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும், ஐப்பசி மாதம் அஸ்வினியில் வரும், கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வரும், மார்கழி மாதம் மிருசிஷ நட்சத்திரத்தில் வரும், தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வரும், மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் வரும், பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரும். அந்த மாதிரி பௌர்ணமி வரக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது அந்த மாதிரி வர்றதுனால அது கெடுதல் நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து இது பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த டைமில் வந்து வரும். ஆகவே இந்த நட்சத்திரம் இருக்குது என்று சொன்னால், அதாவது வந்து இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் ஜோதிட ரீதியிலே உண்டு. சரி, விவாக சக்கரம் ஒரு ஜாதகத்தில் விவாக சக்கரம் வந்து, அதாவது வந்து எல்லா மெத்தேடும் பார்த்துட்டு விவாக சக்கரத்தை வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கல்யாணத்தன்னைக்கு சூரியன் நிற்கும் நட்சத்திரம் அதற்கு முன்பின் நட்சத்திரங்களும் மிருத நட்சத்திரங்கள் எனப்படும். கல்யாண தினத்தன்று சந்திரன் நட்சத்திரம் விவாக நட்சத்திரம் எனப்படும். குறுக்காக நான்கு கோடுகளும் நெடுக்காக நான்கு கோடுகளும் வரைந்தால் ஒன்பது கட்டங்களை கொண்ட ஒரு சக்கரம் கிடைக்கும், அதுவே விவாக சக்கரமாகும். அந்த மாதிரி அதாவது வந்து மிருத நட்சத்திரத்தை வந்து நடுவில் வைக்க வேண்டும். மூன்றை வைத்து கிழக்கு திசை முதல் ஆரம்பித்து அக்னி மூலை வழியாக ஈசானி மூலை வரை எட்டு கட்டடங்களில் வளஞ்சுழியாக பிரதட்சணமாக ஒவ்வொரு கட்டத்திலும் மும்மூன்று நட்சத்திரங்கள் வரிசையாக வைத்து எண்ணி வர விவாக நட்சத்திரம் எந்த திசையில் நிற்கிறதோ அதனுடைய பலன்களை சொல்கிறேன். நடுவில் நின்னா உபயகுல நாசம். கிழக்கு, கிழக்கில் இருந்தால் விவாக சக்கர கிழக்கில் இருந்தால் லட்சுமிகரம் ஐஸ்வர்யம் தனதானிய விருத்தி, அக்னி மூலையில் இருந்தால் பொண்ணு கொடுத்த வீலுக்கே நாசமாக போயிடும். ஐயோ இவருக்கு பொண்ணு கொடுத்தோம்ப்பா எங்கள் குடும்பமே இதாக போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து விவாக சக்கரத்தில் வந்து தெற்கில் வந்து அந்த அமைப்பு அந்த நட்சத்திரம் அமைஞ்சதுன்னா தரித்திரம் வைதவியம் பங்கம் ஏற்படுதல். நைருது மூளை சர்வ சௌபாக்கியம் கிடைக்கும், சர்வ லாபம் வரும். இப்போது ஒரு பொண்ணு வந்து அந்த டைமில் வந்து அந்த அதாவது வந்து நைருது மூளையில் வந்து அந்த விவாக சக்கரம் அமையும் போது கல்யாணம் பண்ணி கொடுத்தா சர்வ சௌக்கியம் சர்வ லாபம் ஏற்படும். எங்கள் மருமகம் வந்த கடைசியில் தான் எங்களுக்கு நல்ல ஒரு இது, இல்லை வந்து இந்த மருமகம் வந்த கடைசியில் தான் எங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொருத்தம் பார்க்குறதோ மற்றதோ அது அப்புறம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மேற்கில் இருந்தால் வைதவியம் பங்கம் ஏற்படுதல், அது பிரச்சனை பெருசாகிட்டே வரும், தீர்க்கவே முடியாது. அப்புறம் நாம் என்னதான் பரிகாரம் சொல்லி என்ன பண்ணுறது? அதே மாதிரி வந்து வாய் மூலையில் வந்து விவாக சக்கரம் வந்ததுன்னா குலநாசம் தம்பதிகள் விவசாரம் செய்தல். அப்போ அப்படி இருக்கிறதுனால அந்த வாய்மூலையில் இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடாது. வடக்கில் இருந்ததுன்னா சர்வ சௌபாக்கியம், அதாவது வந்து எல்லா இதுவுமே நல்லதாக நடக்கும். ஈசானிய மூளை மணப்பெண் பார்வதி தேவிக்கு சமமானவர் என்று கூறப்படுகிறது.
ஜாதகம் பார்க்கணும்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேர் ஜாதகத்தை கொண்டு வந்து ஒரு குழந்தை இல்லை, குடும்பமே விருத்திக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்க பிறந்த அதாவது வந்து அவங்க பத்திரிகையினுடைய தேதி டைம் எல்லாம் கேட்டு பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது அடியேனுடைய ஒரு இது. ஏன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்களே என்ன பண்ணுறாங்களே தெரியாது. விவாக சக்கரம் சரியில்லைன்னு அவசரமாக கல்யாணம் பண்ணோம், டாட்பூர் தஞ்சாவூர்னு எல்லாம் பண்ணிடுவாங்க. கடைசியில் வந்து நாம தான் ஜோசிக்காரத்தை சிக்கிட்டு வந்து முழிக்கணும், இதே அப்படி நடக்குது, இதே அப்படி நடக்குது அப்படின்னு. பலன் சொல் வந்து ஏன் வரமாட்டேங்குது? இந்த வந்து தம்பதிகள் ஜாதகத்தை ரெண்டு பேர்த்தையும் பார்க்கணும், அந்த கல்யாணத்தை கல்யாண பத்திரிகை கொண்டு வர சொல்லி எந்த டைம் கல்யாணம் பண்ணிங்க என்னங்கிறதெல்லாம் கேட்டு அதில் வந்து விவாக சக்கரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் சொல்லணும். அந்த மாதிரி உதாரணமாக விவாக தினத்தன்று, கல்யாண தினத்தன்று சூரியன் பரணி நட்சத்திரத்திலும் சந்திரன் மக நட்சத்திரத்திலும் நிற்பதாக வைத்துக்கொண்டு விவாக சக்கரம் அமைப்போம். சூரியன் என்ற பரணி நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரம் அசுவினியாகும், பின் நட்சத்திரம் கிருத்தியாகும். எனவே அசுவினி, பரத்தினி, பரணி, கிருத்திகை ஆகிய மூன்று மிருத நட்சத்திரங்களாகும். சந்திரன் என்ற நட்சத்திரமான மகம் கல்யாண நட்சத்திரம் ஆகும். அப்போ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. வாய் மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் விவாக நட்சத்திரம், சந்திரன் என்ற நட்சத்திரம் அமைந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, மற்ற நட்சத்திரங்களில் கல்யாணம் செய்யலாம். அந்த மாதிரி பஞ்சாங்கத்தில் எல்லா தினங்களும் விவாக நட்சத்திரம் எந்த திசையில் அமைந்தது இப்போ கணக்கிட்டு கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்ண தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை இல்லை, ரெண்டாவது வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அதையும் பார்த்து நம்ம சொல்லணும். சொன்னால் தான் நம்ம ஜோசியத்தில் வந்து இது பண்ண முடியும். அப்போ ஜனன தோஷம் நீக்கும் மரங்கள் பஞ்சாங்கத்தை பொருட்டி பார்த்தால் அதில் 27 நட்சத்திரங்களுக்கும் அவற்றுடைய மரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். திருமண பொருத்தங்களில் மரப்பொருத்தம் என்பது ஒன்று உண்டு. எனவே பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிட வித்வான்கள் இதை கவனிப்பார்கள். அஸ்வினி நட்சத்திரம் எட்டி மரம், பரணி நட்சத்திரம் நெல்லி மரம், அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அத்தி மரம், ரோகிணி நட்சத்திரம் வந்து நாவல் மரம், மிருசியஸ் நட்சத்திரம் வந்து கருங்காலி மரம், திருவாதிரைங்கிறது வந்து செங்கா மரம், புனர்பூச நட்சத்திரம் வந்து மூங்கில் மரம், பூஷ நட்சத்திரம்ங்கிறது வந்து அரசு மரம், ஐலி நட்சத்திரம்ங்கிறது புன்னை மரம், மக நட்சத்திரம்ங்கிறது ஆலமரம், பூர நட்சத்திரம் வந்து பலாமரம், உத்தர நட்சத்திரம்ங்கிறது வந்து அலரி மரம், அஸ்த நட்சத்திரம் வந்து அத்தி மரம், சித்திர நட்சத்திரம் வந்து வில்வ மரம், சுவாதி நட்சத்திரம்ங்கிறது வந்து மருத மரம், விஷாக நட்சத்திரம்ங்கிறது வந்து விழா மரம், அனுஷ நட்சத்திரம்ங்கிறது மகிழ மரம், அதே மரம் வந்து கேட்டை நட்சத்திரம்ங்கிறது வந்து பராய் மரம், மூல நட்சத்திரம்ங்கிறது மராமரம், பூராட நட்சத்திரம்ங்கிறது வஞ்சி மரம், உத்தராட நட்சத்திரம்ங்கிறது பலாமரம், திருவோண நட்சத்திரம்ங்கிறது வந்து எருக்கு மரம், அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது வன்னி மரம், சதய நட்சத்திரம்ங்கிறது வந்து கடம்பு மரம், பூரட்டாதி நட்சத்திரங்கிறது வந்து தேமா மரம், உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது வந்து வேம்பு மரம், ரேவதி நட்சத்திரம்ங்கிறது வந்து இலுப்பை மரம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜோதிட வித்வான்களில் சென்று குழந்தை எந்த நட்சத்திரத்தை பிறந்துள்ளது என பார்ப்பது வழக்கம். அவ்வாறு பார்க்கும்போது குழந்தை பிறந்த நட்சத்திரத்தில் தாய் தகப்பனுக்கு கண்டம், குழந்தைக்கு கண்டம், தாய் மாமனுக்கு கண்டம் என குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு ஆகாது என ஜோதிடர்கள் கூறுவது வழக்கம். குழந்தை பிறந்தது எந்த நட்சத்திரமானாலும் அந்த நட்சத்திரத்துக்குரிய மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வந்தால் ஜென்ம நட்சத்திர தோஷங்கள் விலகும். வளர்ந்து நிற்கும் மரங்களை பராமரித்து வந்தாலும் தோஷங்கள் நீங்கும். அவரவர் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மரங்களை வணங்குவதாலும் வணங்கி வளம் வருவதும் நன்மை தரும். இதை அவரவர் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்தால் சகல தோஷங்களும் விலகும். ஒரு சில நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்தால் தோஷமாக கருதப்படுகிறது. தோஷமுள்ள நட்சத்திர கால்களில் குழந்தைகள் பிறந்தால் தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது சிசுவுக்கோ குழந்தைக்கோ கண்டம் ஏற்படும். அஸ்வினி 1 தந்தைக்கும் கண்டம், புத்திரருக்கும் கண்டம். அஸ்வினி 2 தாய்க்கு கண்டம். அஸ்வினி வந்து 3 தனநாசம். அஸ்வினி வந்து 4 சௌக்கியம். பரணி 1, பரணி 2, பரணி 3. குழந்தை ஆணானால் தந்தைக்கு கண்டம், பெண்ணானால் தாய்க்கு கண்டம். உத்திரட்டாதி 1, தாய்க்கு கண்டம். ரோகிணி குழந்தை ஆணானாலும் பெண்ணானாலும் ரோகிணியில் எந்த பாதத்தில் பிறந்தாலும் தாய்வழி மாமனுக்கு கண்டம். ரேவதி நட்சத்திரம் 4 குழந்தைக்கே கண்டம். பூராட நட்சத்திரம் 3 தாய்க்கு கண்டம். மூல நட்சத்திரம் 1 தாய் தந்தைக்கு கண்டம். மூல நட்சத்திரம் 2 தந்தைக்கு கண்டம். மூல நட்சத்திரம் 3 தனநாசம். மூலம் 4 தோஷம் இல்லை. கேட்டை 1 சுகக்கேடு. கேட்டை 2 தனநஷ்டம். கேட்டை 3 தந்தைக்கு கண்டம். விசாகம் எந்த பாதமானாலும் மைத்துனருக்கு கண்டம். சித்திரை 1, 2, 3 தாய் தந்தையருக்கு கண்டம். அஸ்த நட்சத்திரம் 3 தாய் தந்தைக்கு கண்டம். அது உத்தர நட்சத்திரம் 1 தாய் தந்தைக்கு கண்டம். மக நட்சத்திரம் 1 சிசுவுக்கு கண்டம். மக நட்சத்திரம் 3 தாய் தந்தைக்கு கண்டம். இப்படி ஏற்படுகிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து சொன்னால் தான் நல்லது அப்படிங்கிறது. வந்து ஆயிலிய நட்சத்திரம் 2 தனநாசம்.
ஆயுள நட்சத்திரம் மூணாம் பாதம் தாய் தந்தைக்கு கண்டம். ஆயுள நட்சத்திரம் நாலாம் பாதம் தாய் தந்தை சிசுவுக்கு கண்டம். பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் தாய் தந்தைக்கு கண்டம். தோஷமுள்ள நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்தால் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கங்க. ஒன்று நவக்கிரக ஜபம், ரெண்டாவது வந்து தானம், மூணாவது வந்து நவக்கிரக ஹோமம், நாலாவது வந்து ருத்ராபிஷேகம், அதே மாதிரி அஞ்சாவது வந்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும், ஆறாவது சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும், ஏழாவது மிருத்யுஞ்சய ஜபம் செய்ய வேண்டும், எட்டாவது வந்து தண்ணியில் முகத்தை பார்க்கணும். சரி, தோஷ நட்சத்திரங்களும் செய்ய வேண்டிய தானங்களும், அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் தங்கம் தானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்தால் தான் நலமுடன் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் நவக்கிரக ஹோமம் பண்ணணும், எல் தானம் பண்ணணும். பூச நட்சத்திரம் வந்து சந்தன தானம் பண்ணணும். ஆயுள நட்சத்திரம் வந்து அன்னதானம் பண்ணணும். மக நட்சத்திரம் வெள்ளி வந்து தானம் பண்ணணும். உத்திர நட்சத்திரம் எல் தானம் பண்ணணும். சித்திர நட்சத்திரம் வந்து வஸ்திர தானம் பண்ணணும். விசாக நட்சத்திரம் வந்து அன்னதானம் பண்ணணும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் மாடு தானம் கொடுக்க வேண்டும். மூல நட்சத்திரம் வந்து ஸ்ரீ சனி பகவானுடைய வாகனமான எருமையை தானம் செய்ய வேண்டும். ரேவத நட்சத்திரத்தில் பிறந்தால் தங்கம் தானம் பண்ண வேண்டும். எத்தகைய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்களை நீக்கும் வல்லமை சித்திரர்கள் மற்றும் ஞானிகளுக்கு உண்டு. ஆகவே சித்திரர்கள், நாயன்மார்கள், அடியார்கள் மற்றும் ஆழ்வார்கள் உதித்த திருநட்சத்திரங்கள் வரும் நாளில் சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறலாம். ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதே நட்சத்திரத்தில் உதித்த சித்திரர்கள், நாயன்மார்கள், அடியார்கள், ஆழ்வார்கள் தொடர்ந்து வணங்கி வந்தால் ஜனன நட்சத்திர தோஷங்கள் விளைவிடும். பதஞ்சலி முனிவர், ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் மூல நட்சத்திரம், ஸ்ரீ அகஸ்திய முனிவர் ஆயுள்ய நட்சத்திரம், கமலமுனி ஸ்ரீ கமலமுனி பூச நட்சத்திரம், திருமூலர் வந்து அவிட்ட நட்சத்திரம், ஸ்ரீ குதம்பை சித்தர் விசாக நட்சத்திரம், கோரக்கர் ஆயுள்ய நட்சத்திரம், தன்வந்திரி புனர்பூஷ நட்சத்திரம், சுந்தரானந்தர் ரேவதி நட்சத்திரம், பொங்கனர் உத்தராட நட்சத்திரம், ஓம் ஸ்ரீ சட்டமுனி மிருசிர்ஷ நட்சத்திரம், ஸ்ரீ வால்மீகி அனுச நட்சத்திரம், ராமதேவர் பூரம் நட்சத்திரம், நந்தீஸ்வரர் விசாக நட்சத்திரம், இடைக்காடா திருவாதிரை நட்சத்திரம், மச்சமுனி ரோகிணி நட்சத்திரம், கருவூரார் அஸ்த நட்சத்திரம், போகர் பரணி நட்சத்திரம், பாம்பாட்டி சித்தர் மிருசிஷ நட்சத்திரம். சித்தர்கள் பிறந்த மாதம் நட்சத்திரத்தில் அவர்கள் சமாதி அடைந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறலாம். ஆழ்வார்கள், அடியார்கள் மற்றும் நாயன்மார்களின் திருநட்சத்திரங்கள் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே யூடியூப் நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதவருடன் மீண்டும் இன்னும் சிறப்பான வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ.